Assalamu alaikum, welcome to Sarmila Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மேகி ரெசிபி தான் பார்க்க போறோம். சீஸ் மேகி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மேகியை இன்னைக்கு வடிச்சு தான் செய்ய போகிறோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மேகி சேர்த்துக்கலாம். இப்போ 3 பேக்கெட் மேகியை 2 2 கட் பண்ணி சேர்க்குறேன். ரொம்ப உடச்சி சேர்த்தங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டு நீட்டமாக வராது, அதனால 2 கட் பண்ணி சேர்க்குங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ மேகி உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப கொலைய விடாமல் ஒரு நார்மலான ஸ்டேஜ்லேயே நம்ம வடிச்சிடலாம். இப்போ லைட்டாக வெந்துருச்சு, இப்போ வடிச்சிடலாம். ஒரு வடித்தட்டு வச்சு வடிச்சுக்குங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம சால்ட்லாம் சேர்க்க தேவையில்ல, நம்ம மேகியிலேயே சால்ட்லாம் இருக்கும். இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ மேகி பாக்கெட்டில் உள்ள மசாலாவை 3 பாக்கெட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மேகி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மசாலாலாம் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை இப்போ உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை வெங்காய தக்காளியோட கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மேகியை சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து வச்சுருந்த மேகியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சீஸை நல்லா துருவி மேலே தூவி விட்டுக்கலாம். நீங்கள் மேலே எவ்வளோ வேணாலும் சீஸை துருவி சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீஸ் மேகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேகி ரெசிபியை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த சீஸ் மேகியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக சீஸ் மேகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.